ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க. இன்றைக்கி கேரட் பொரியல் பண்ணுவோம். அதுக்கு 4 கேரட்டை நல்லா சீவி வச்சுருக்கிறேன். இப்போது அடுப்பில் கடாய் வச்சுருக்கு. கடாயில் 1-2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் காஞ்சதும் 1/2 ஸ்பூன் கடுகு உளுந்தம்பருப்பு, பொரிஞ்சதும் 1-10 சின்ன வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். 4 பச்சை மிளகாய், அதை அப்படியே உள்ளே போட்டலாம். நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். கிளறி விட்டுட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, இப்போ நறுக்கி வச்ச கேரட்டை அதை உள்ளே தட்டிடலாம். அதுக்கு தேவையான உப்பு, தண்ணி எதுவும் ஊற்ற வேண்டாம். அந்த எண்ணெயிலேயே நல்லா வேகட்டும். நல்லா கிளறி விட்டுக்கிடுவோம். நல்லா கிளறி விட்டுட்டு 1 மூடி போட்டு மூடி வச்சுருவோம். சிம்மிலே இருக்கட்டும் அடுப்பில். நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சு இடையிடையே எடுத்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். தண்ணி எதுவும் ஊற்றாமல் லைட்டாக தண்ணி மட்டும் வேணும் தெளித்து விட்டுக்கோங்க. தண்ணி எதுவும் ஊற்றக்கூடாது. கடைசியாக நல்லா 10 நிமிஷம் ஆயிடுச்சு. சிம்மிலே நல்லா வெந்துருச்சு. இப்போ கடைசியாக தேங்காய் பூ போட்டு நல்லா கிளறி விட்டோம்னா சூப்பராக ரெடி ஆயிரும். தண்ணி ஊற்றாமையே இந்த கேரட் பொரியல் செஞ்சு பாருங்கள். அப்போ தான் நல்லாயிருக்கும்.